இன்னைக்கு நைட்டு பல பேரோட தூக்கத்தை கெடுத்த ஒரு நியூஸ், ஃபேட்மேன் ரவீந்தர் மகாலட்சுமியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஃபேட்மேன் ரவீந்தர் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம். அவர் ப்ரொடியூஸ் பண்ணி பிரபலமானதை விட அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் பண்ணார் இல்லையா, பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி பிரபலமானது தான் ஜாஸ்தி. அவர் நிறையா படம் தயாரிச்சிருக்காரு, இன்னமும் கூட ஒருத்தரை வச்சு தயாரிக்க போகிறார். அதான் இந்த 16 படிக்கட்டு வச்சுருப்பார்ல வயிற்றில், அரிசி மூட்டியை கண்டால் கூட நமக்கெல்லாம் திங்க தோணும், ஆனால் அவருக்கு மட்டும் தூக்க தோணும். அப்பேற்பட்ட ஒரு ஆள் பாலாஜி முருகதாஸை பற்றி வச்சு ஒரு படத்தை எடுக்கிறார். விஜே மகாலட்சுமி யாருக்கும் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கங்க, 90s கிட்ஸோட கையடக்க ஹன்சிகா. அப்போ பார்க்குறப்ப பல பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சேன், இப்பையும் கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்னு வைங்களே. இப்போ எல்லாரும் அதை போட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேசிஸ்லேயே தான் இது வந்து உள்ளே ஓடி இருக்கு. இது ஒரிஜினலாக வந்து ரெண்டு பேரும் மனசு வந்து பண்ணிக்கிட்டது. முதல்ல அடுத்தவன் லைஃபுக்குள்ளே போகிறதே தப்பு, அவன் என்ன பண்ணா நமக்குன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்க. ஏதா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எது பிடிச்சிருக்கோ எது உண்மையிலேயே கூட பிடிச்சிருக்கலாம்ல, அதை பற்றி பேச. இப்போ அவங்க அதை பற்றி பேசுறதுக்கு முதல்ல நம்ம யார், முடிஞ்சா வாழ்த்து, இல்லைன்னா போத்திக்கிட்டு படுத்து தூங்கு, அவ்வளோதானே. உங்களுக்கு அதை நம்ம எதை எது பேசுகிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு கண்டென்ட்டு, நமக்கும் அதான் கண்டென்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பல பேர் இதில் உண்மையிலேயே எதுக்காக கிளப்பிடுறாங்கன்னா புகைச்சல் எரிச்சல், இவருக்கு இவளா என்னடா பேருது எப்பட்றா செட்டாச்சு. அதாவது அவங்களுக்கு அந்த ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் ஆனால் முதல்ல இந்த நியூஸை போட்டப்ப நம்மளும் அப்படித்தான் நினச்சோம், எல்லாருக்கும் அதான் ப்ராங்க்கு பண்ணுறாங்க. ஏன்னா முதல்ல புகழுக்கு கல்யாணம்னு காலையில் நியூஸு, சாயங்காலம் புகழுக்கு கல்யாணம், அது 5-6 வருஷம் ஒரு வழியாக கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு கிடச்சாச்சு. இனிமேல் அந்த எவனும் பாட்டை போட முடியாதுன்னு வச்சுக்கோங்க, போட்டானா குடும்பத்தில் குழப்பம் ஆகி போயிடும். ஆனால் ஃபேட்மேனுக்கு நடந்த கல்யாணம் திடுதிருப்புன்னு திருப்பதியில் போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டாப்புலையே என்னவா இருக்கும். ஆனால் ஃபேட்மேனுக்கு இது எப்படின்னு தெரில, ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு தடவை முத தடவை ஆனப்போ 2 வயசில் ஒரு புள்ள வேற இருக்குது. 2வது டைம் வந்து ஆணுச்சா ஆகலையான்னு தெரில, ஆனால் ஏன் வீட்டு புருஷனை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அது கம்ப்ளைண்ட் ஆகி அது வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ இவங்க இந்த கல்யாணத்தை அஃபீஷியலாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை ஆனாலும், அவங்களுக்குள்ளே என்ன பிடிச்சிருந்தாலும், அவங்களுக்குள்ளே என்ன எது நடந்தாலும், எது மூலியமாக காதல் வந்திருந்தாலும் அஃபீஷியலாக அவங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணம் மட்டும் இல்லை, ஊரில் இருக்க எல்லா கல்யாணமுமே கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் சார். அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணாமல் இழுத்து பிடிக்கிற வரைந்த ஒரு சில கான்ட்ராக்டு 1 வருஷத்தில் முடியும், ஒரு சில கான்ட்ராக்டு 5 வருஷத்தில் முடியும், ஒரு சில கான்ட்ராக்டு 10 வருஷத்தில் முடியும், ஒரு சில கான்ட்ராக்டு பாடையில் போகிற வரையும் இருக்கும். இவ்வளவுதான், இதுக்காக யாரும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இதுக்குள்ளே என்ன டீலிங் இருக்குது, அவங்களுக்குள்ள உள் உடன்படிக்கை என்னவா வச்சுருந்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேரையும் பாவம் எப்படி குடும்பம் நடத்த போகிறாங்க, இவர் அணைச்சா அந்த புள்ளை தாங்குமா, இல்லை அந்த புள்ளை அணைக்க தான் நினச்சா அது முடியுமா, அப்படிலாம் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அவங்க வேலையை அவங்க பார்த்துக்குப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ, ஜாலியாக உட்காந்து என்னென்ன பேசுகிறதுக்கு தேவையோ அதை மட்டும்தான் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க வெளியில். ஏன்னா பல இதுக்குன்னே ஒருத்தர் வருவார், நல்ல உடம்பையெல்லாம் பஸ்கி எடுத்து எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார்ல, அவர் வருவார். இப்போ அவர் வந்துட்டு குழந்தையே பிறக்காதும்பார், ஃபஸ்ட் நைட் நடக்கிறது கஷ்டம்பார், ஜாலியாக வாய் இருக்குன்றதுனால எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. மற்றபடி பெருசாலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. முடிஞ்சால் மணமக்களை வாழ்த்து, நம்ம வாழ்த்துவோம், நம்ம வாழ்த்துறதையாவது ஒருத்தர் வாழ்ந்துட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், காசா பணமா நல்லா இருக்கேன் பரவாயில்லப்பா, இந்த ஜோடி அதை கண்ணு கலகான ஜோடி தான் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குது. பேர் இவ்வளோ தூரம் எல்லோரும் கல்யாணம் கழிச்சதுக்கப்புறம் திசி சுட்டு போடுவாங்க, ஆனால் இங்கே கல்யாணமே திருஷ்டி மாதிரி தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறா, பாப்பா எவ்வளோ தூரம் போகுதுன்னு.